ஹாய் கை. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ஒன்று போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வருக்கு இருக்க அப்டேட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த FFIC கிராண்ட் ஃபைனல் பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த FFIC-க்காக பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து, ஸோ கேமில் பார்த்தீங்கன்னா, ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா கிடைக்க போகுது. ஸோ அப்படி என்னென்ன ரிவார்டு, அது எப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றியுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்துருக்க அப்டேட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்படி என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இன்றைக்கி லக்கி ராயலில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து, ஸோ ஃபேடர் பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா காஸ்ட்யூம்னே தெரியல அந்த காஸ்ட்யூமு. ஸோ இதை வந்து ஃபேடர் பீல் மூலயமா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்குமே வந்து கேவலமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிற ஐடியாவில் கிடையாது. ஏதோ ஃபேடர் பீலில் வந்து, ஸோ ஒரு 5 or 6 ஸ்பின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான டைமண்ட்ஸுக்கு வந்து ஸ்பின் பண்ண முடியும். ஸோ அந்த கம்மியான டைமண்ட்ஸை மட்டும் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே கிடச்சிதுன்னா அந்த காஸ்ட்யூம் எடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து, ஸோ அதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து ஸ்பின் பண்ணுற ஐடியா கிடையாது. ஸோ இதில் வந்து நமக்கு ரேர் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ட்ராகன் அந்த SVD கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு தீம் கன் ஸ்கின் தான். ஸோ ஃபேடர் வில்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ரிவார்டு ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து நமக்கு ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஸ்பின்ல வந்து நமக்கு போன் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா, ஸோ 9 டைமண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ 9 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் வவுச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்பின் வந்து 19 டைமண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து, ஸோ என்ன ரிவார்ட் கிடச்சிருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து மேஜிக் யூ ஃப்ரேக்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்பின்ல வந்து என்னடா 39 டைமண்ட்ஸுக்கு வந்து ரிவார்டு கிடைக்குன்னு பார்த்தா, ஸோ இதில் வந்து நமக்கு இந்த M4A1க்கு அந்த கன் கிரியேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து VSS பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த ஸ்பின் வந்து 16 டைமண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த SVD ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து 99 டைமண்ட்ஸுக்கு வந்து என்னடா ரிவார்டு, அந்த மூணுத்தில் வந்து, ஸோ இப்போ அந்த ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அது வந்து ஆல்ரெடி இருந்ததுனால பார்த்தீங்கன்னா FF டோக்கனாக வந்து கன்வெர்ட் ஆகி வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 200 டைமண்ட்ஸ், அப்புறம் வந்து 499 டைமண்ட்ஸ்னு சொல்லிட்டு, ஸோ ரெண்டு ஸ்பின் பண்ணால் தான் அந்த காஸ்ட்யூம் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம்லாம் வந்து டைமண்ட் ஸ்பின் பண்ணி எடுக்கிற ஐடியா கிடையாது. ஸோ ஒரு முக்கியமான காஸ்ட்யூம் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து, உங்ககிட்ட டைமண்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து அது எடுக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் கம்மியான டைமண்ட்ஸுக்கு வந்து ஸ்பின் பண்ண காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. சரி வாங்க, இப்போ வந்து அந்த ஃப்ரீ ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸுக்கான ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஈவெண்ட்ஸில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இ ஸ்போர்ட்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த பேண்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு லெஜெண்டரி பேண்ட் ஸ்கின்னு. ஸோ இதுக்கான ஈவெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே லைக் ஏ ப்ரோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டெய்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த FFIC சில்வர்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுக்கான ஈவெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இது வந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 11th October to 17th October நினைக்கிறேன். ஸோ அதில் அந்த டேட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரையலுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ளே லைக் ஏ ப்ரோன்ற அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் டோக்கனை கலெக்ட் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஏர்ட்ராப், அப்புறம் வந்து ஸோ பவுண்ட்ரி டோக்கனை வெப்பனை வச்சுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரியேட்டில் வந்து எதிர்பார்க்குற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ரிவார்டும் இருக்காது. ஸோ முக்கியமான ரிவார்டு தான் பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலான ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே சில்வர் டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேறு லெவலான ஒரு ரிவார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அது என்ன ரிவார்டுன்னு கேட்டிங்கன்னா அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ்சேஞ்ச் FFIC சில்வர்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டோக்கனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெத் லூட் பாக்ஸ் வந்து ரெடியூம் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து பேனர் அவத்தார், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெத் லூட் பாக்ஸ், அப்புறம் பேனர் அவத்தார் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேல் காஸ்ட்யூம் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து சீரியஸாலுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த கேப்பும், ஸோ அப்புறம் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபார் ஃப்ரீ ரிவார்ட்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து FFIC-யோட கிராண்ட் ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ லைவ் டார்கெட் மூலயமா பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்ட்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன ரிவார்ட்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200K லைவ் வாட்சிங் வந்ததுன்னா அந்த காருக்கான ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து 300K லைவ் வாட்சிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீம் கன் ஸ்கின்னான ஒரு மேகுக்கான ஸ்கின்னு. ஸோ இதோட பவர் வந்து மேகசின் சிங்கிள் ப்ளஸ், அப்புறம் வந்து டேமேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து, ஸோ 300K லைவ் வாட்சிங் கிராஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 400K லைவ் வாட்சிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிவார்டு கொடுத்து, ஸோ அதில் வந்து எதனா ஒரு ரிவார்டு வந்து எடுத்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிவார்டு பார்த்தீங்கன்னா,
ஸோ அந்த புஷ்அப் எமௌண்ட் வந்து ஒன் ஹேண்ட் புஷ்அப் எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கைலர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரூம் மேட்ச்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் அப்புறம் வந்து பீஸ்டான் போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஃப்சிஎஸ் அந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அதாவது M4A1க்கான அந்த கன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ரிவார்டு பிடிக்கும், ஸோ உங்ககிட்ட எதுவும் இல்லையா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து 400K லைவ் வாட்சிங் வந்து கிராஷ் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஸோ கிராஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அன்றைக்கி வந்து இதில் நாலுத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிவார்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200K 300K 400Kன்னு சொல்லிட்டு ஸோ மூணு டார்கெட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ FFIC கிராண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா 17th அக்டோபர் அன்றைக்கி ஈவினிங் 6 PM பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்து ஸோ அந்த டார்கெட் ஃபினிஷ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த நாள் வந்து இந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ இன்றைக்கி நம்ம சரியாக இருக்கிற அப்டேட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே திறந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.